பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுவட்டார கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசியதால் மீன்பிடி படகுகள் அனைத்தும் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் மாலை முதல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் கடற்கரை பகுதியான குளச்சல், முட்டம், மண்டைக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் மீனவர்கள் தங்களது படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். கோவை அருகே வாழையார் அணைப்பகுதிக்கு குளிக்க சென்ற கல்லூரி மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி பலியானார்கள். கோவை ஹிந்துஸ்தான் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் வாழையார் அணைப்பகுதிக்கு குளிக்க சென்றனர். அணைப்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது 3 மாணவர்கள் மீது நீரில் மூழ்கினர். இதனையடுத்து அவர்களுடன் வந்த மாணவர்கள் கேரளா தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் 1 மாணவரின் உடலை மட்டும் மீட்டனர். எஞ்சிய 2 மாணவர்களின் உடல்களை தேடி வருகின்றனர். நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுகவை பற்றி தவறான பிரச்சாரத்தை முன்வைத்த திமுகவினர் அதன் மூலமாக வெற்றி பெற்று தற்போது நாடமாடி கொண்டிருப்பதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் விழா கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வாக்குறுதிகளை திமுகவினர் நிறைவேற்றாமல் பொய்யான தகவலை தெரிவித்து வருவதாக கூறினார். திமுக ஆட்சியை காப்பாற்றுவதே பத்திரிகையும் ஊடகமும் தான் என குறிப்பிட்ட அவர், அதிமுகவின் திட்டங்களை அப்படியே காப்பியடித்து திமுக செயல்படுத்தி வருவதாகவும் விமர்சித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உலாவந்த காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். கொடைக்கானல் வில்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை, பாரதி அண்ணா நகர், அஞ்சுரான் மந்தை உள்ளிட்ட பகுதியில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகள் புகாமிட்டுள்ளன. இந்நிலையில் பேத்துப்பாறை குடியிருப்பு பகுதிகளில் 2 காட்டு யானைகள் உலா வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இதேபோல் பேத்துப்பாறை கிராமத்தில் உள்ள தனியார் தோட்டங்களில் 1 காட்டு யானை முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காட்டு யானைகள் உலாவரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனிடையே காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் சார்பில் வாகனம் மற்றும் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக கள இயக்குநர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வனத்துறையினர் கலந்து கொண்டு வனவிலங்குகள் மற்றும் வளங்களை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை போட்டேரியில் தனக்கு மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டது. போட்டேரி ஸ்ட்ரான்ஸ் பகுதியைச் சேர்ந்தவர் பூர்ணிமா. வடமாநிலத்தைச் சேர்ந்த இவர் தனது காரை நபர் ஒருவருக்கு விற்றுள்ளார். இந்நிலையில் அவர் காருக்கான மாத தவணையை சரிவர கட்டாததால் பூர்ணிமா தனது காரை திரும்ப கேட்டுள்ளார். இதையடுத்து எதிர்த்தரப்பை சேர்ந்த 4 பேர் பூர்ணிமாவை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஓட்டேரி குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்த போது அவர் புகாரை வாங்க மறுத்ததாகவும் பூர்ணிமா குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவர் வெளியிட்டுள்ள வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி ஊருக்குள் புகுந்ததால் அச்சத்தில் பணிக்கு செல்லாமல் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அதிகாரிகள் வழங்கினர். தேவன் எஸ்டேட் பகுதியில் சுற்றித் திரியும் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 30க்கும் மேற்பட்ட மாடுகள், 3 மனிதர்களை அந்த புலி கொன்றுள்ளது. இதையடுத்து ஆங்காங்கே கூண்டுகள் வைத்து புலியை பிடிக்கும் பணியில் 15 பேர் கொண்ட குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ குழுவும் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தயார் நிலையில் உள்ளனர். அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் புலியின் நடமாட்டம் பதிவாகியுள்ளது. புலியை பிடிக்கும் முயற்சி தொடர்வதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் இருசக்கர வாகனத்தில் வைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த சேது மாணிக்கம் என்பவரது இருசக்கர வாகனத்தை போலீசார் சோதனை செய்தபோது 11 கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சேது மாணிக்கத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நாட்டு கைத்துப்பாக்கி ஒன்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே தண்டவாளம் அருகே கிடந்த கைத்துப்பாக்கியை அவர் எடுத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.